மோடி ஆள அரசியல் சட்டத்தை திருத்த முடியாது என்று திமுக எம்பி ஆராசா கடுமையாக விமர்சித்துள்ளார். தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நீலகிரி தொகுதிக்குட்பட்ட ஈரோடு மாவட்டம் தாளபாடி கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆராசா வருகை தந்தார். அவருக்கு திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து திறந்த நிலை வாகனத்தில் ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். பின்னர் தாளபாடி பேருந்து நிலையம் முன்பாக பொதுமக்களிடையே நன்றி தெரிவித்து பேசிய அவர், பிரதமர் மோடியால் அரசியல் சட்டத்தை திருத்த முடியாது, ஆட்சியமைக்க பெரும்பான்மை இல்லாத நிலையில் சந்திரபாபு நாயுடுவையும் பீகாரையும் மோடி நம்பியிருக்கிறார். பிரதமர் மோடியால் தனியாக ஆட்டம் போட முடியாது என்று கடுமையாக விமர்சித்து பேசினார். போச்சப்பள்ளி அருகே சிதிலமடைந்து கிடக்கும் ஆற்றுப்பாலத்தை இடித்து அகற்ற வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அரசம்பட்டி அருகே உள்ள மஞ்சமேடு தென்பண்ணை ஆற்றின் கரையோரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ மாதேஸ்வரன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயில் அருகே ஆங்கிலேயர் காலத்து பழமையான ஆற்றுப்பாலம் பழுதடைந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளது. மேலும் இங்கு குளிக்கும் நபர்களுக்கு அடிக்கடி அடிபட்டு காயங்களும் ஏற்படுகிறது. எனவே இந்த இடத்தில் அதிக விபத்து ஏற்படும் நிலையில் இந்த ஆற்றுப்பாலத்தை இடித்து அகற்ற வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு தவறான தகவல் கொடுத்து வீண் பதட்டத்தை ஏற்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஜமாத் பெண்கள் டிஎஸ்பியிடம் புகார் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு புத்தனத்ருவை சுன்னத் ஜமாத் பெண்கள் வருகை தந்து டிஎஸ்பி கென்னடியிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் சாத்தான்குளம் அருகே உள்ள புத்தன் தருவையில் காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு தவறான தகவல் கொடுத்து வீண் பதட்டம் மற்றும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தரங்கம்பாடி அருகே ஆற்றுப்பாள சாலை வளைவில் போதிய மின் வெளிச்சமின்றி உள்ளதால் அப்பகுதியில் உயர்கோபுர மின்விளக்கு அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அனந்தமங்கலம் பகுதியில் சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் மகிமை ஆற்றுப்பாளத்தின் மீதுள்ள சாலை மிகவும் ஆபத்தான வளைவு சாலையாக உள்ளது. அவ்வப்போது இப்பகுதியில் விபத்துகள் நடைபெற்ற வழக்கமாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரத்தில் போதிய மின் வெளிச்சம் இன்றி இப்பகுதியில் பல்வேறு விபத்துகள் நடைபெற்று வருகிறது. எனவே அப்பகுதியில் உயர்கோபுர மின்விளக்கு அமைக்க வேண்டும் என்பது வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கோவில்பட்டியில் குடோனில் பதுக்கி வைத்திருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா மற்றும் புகையிலையை போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் அமைந்துள்ள ராஜாராம் எலக்ட்ரிக்கல் ஷாப் குடோனில் குட்கா பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக கோவில்பட்டி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் குடோனில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து குடோனில் இருந்த வடமாநில இளைஞர் ஹிராராம் சௌத்ரியை கைது செய்த போலீசார் 4 மூட்டைகளில் பதுக்கி வைத்திருந்த குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்யாறு அருகே கீழ்நெல்லி வேளாண் அறிவியல் மையத்தில் பாரத பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த கீழநெல்லி வேளாண் அறிவியல் மையத்தில் பாரத பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி வழங்கும் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் எல் முருகன் வேளாண் அறிவியல் மையத்தை துவக்கி வைத்து சிறுதானிய கண்காட்சியை பார்வையிட்டார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக மக்கள் பயன்பெறும் வகையில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் 20 பயனாளிகளுக்கு ஸ்பிரேயர் நெல் விதைப்பு கருவி மற்றும் தேன்பட்டி ஆகியவை வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் வருவாய் தீர்வாய தொடக்க விழா நடைபெற்றது. முன்னதாக இதனை ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் பாலசுப்பிரமணியன் துவக்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இந்த வருவாய் தீர்வாய குறைதீர் கூட்டத்தில் பட்டா மாற்றம், நிலப்பட்டா சர்வே எண்கள் மாற்றங்கள் தொடர்பாக வருவாய் தீர்வாய நிகழ்ச்சியில் விண்ணப்பிக்கலாம். இந்த வருவாய் தீர்வாயத்தில் பொதுமக்களின் நியாயமான கோரிக்கை உடனடியாக வருவாய் தீர்வாய அலுவலரால் நிறைவேற்றப்படும் என வருவாய் கோட்டாட்சியர் தெரிவித்தார்.
சின்ன காஞ்சிபுரத்தில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கட்டப்பட்ட அதிநவீன வசதிகளுடன் கூடிய கழிப்பறையை மாணவிகள் பயன்பாட்டிற்கு எம்எல்ஏ எழிலரசன் திறந்து வைத்தார். சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிஎம்எஸ் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 1000 மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். குறிப்பாக மாணவிகளின் சுகாதாரத்தை வலியுறுத்தும் வகையில் பள்ளிகளில் கூடுதல் கழிப்பறைகள் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. அவ்வகையில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ₹49.5 லட்சம் மதிப்பீட்டில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய கழிப்பறை கட்டி முடிக்கப்பட்டது. பல நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்ட இந்த கழிப்பறை வளாகத்தினை சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் திறந்து வைத்து நவீன வசதிகளை ஆய்வு மேற்கொண்டார். நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி சார்பில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருநெல்வேலி அரசு சித்த மருத்துவக் கல்லூரி தான் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட முதல் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி. இங்கு ஜூன் 21 உலக யோகா தினத்தை முன்னிட்டு யோகா மருத்துவம் பட்ட மேற்படிப்புத்துறை சார்பில் யோகா குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. மருத்துவக் கல்லூரி முதல்வர் மலர்விழி தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் மாணவ மாணவிகள், பயிற்சி மருத்துவர்கள், பேராசிரியர்கள் என 600 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் யோகா குறித்த விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பியவாறே மாணவ மாணவிகள் பேரணியில் சென்றது மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இருந்தது. தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று ஊர் திரும்பிய மாணவனுக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி ஊர்வலமாக அழைத்து சென்று பாராட்டினர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அடுத்துள்ள கட்டளை குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி குமார் என்பவரது 19 மகன் ஆதி மகேந்திரன். தடகள போட்டியில் ஆர்வம் கொண்ட இவர் கடந்த ஜூன் 12 ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய அளவிலான தடகள போட்டியில் பங்கேற்று முதல் பரிசாக தங்கப்பதக்கம் வென்று தமிழகத்திற்கு பெருமையை சேர்த்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தங்கப்பதக்கம் வென்று தமிழகத்திற்கு ஊர் திரும்பிய மாணவனுக்கு தென்காசி மாவட்டம் கட்டளை குடியிருப்பு ஊர் மக்கள் சார்பாக உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் பொதுமக்கள் மாணவன் ஆதி மகேந்திரனுக்கு இனிப்புகள் வழங்கி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி உற்சாகமாக ஊர்வலமாக அழைத்து சென்று பாராட்டினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.